ஹலோ எவ்ரி ஒன், இது என்னோட ஏர்லி மார்னிங் ஜாகிங் விளாக். இன்னைக்கு டேட் செப்டம்பர் 22, 2023. டைம் அப்ராக்சிமேட்லி 7 AM ஆகுது. ஆக்சுவலி இதுக்கு இது கொஞ்சம் லேட்டு தான். இதுக்கு முன்னாடியே நான் கிளம்பணும். இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன், லேட் ஆயிடுச்சு. ஓகே, ஜாகிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஜாகிங் ஷூஸ் இருக்கு, இதை வேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட் டு டோ வரைக்கும் ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாகிங் பண்ணும்போது உடம்பு நம்ம பாடி வந்து நல்லாவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்கும் ஜாகிங் பண்ணும்போது. ஜாகிங் ஷூஸும் போட்டாச்சு, ஒரு 5 to 10 minutes ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜாகிங் தான், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 meters வந்து நல்லா வாக்கிங், ஸ்பீடாக வாக்கிங் பண்ணிவிட்டு நம்ம பாடியை வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாகிங் போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாகிங் போகும்போது உங்களோட ஃபுல் காலையும் யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்கள் டோ மட்டும் யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா இன்னும் பொட்டன்ஷியல் அதிகமாக கிடைக்கும். என்னோட ஜாகிங்கில் பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டேன், 1.5 kilometers. உடனே எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஏரியாவுக்கு இந்த இடத்துக்கு வரைக்கும் 1.5 kilometers ஜாகிங் பண்ணிவிட்டேன். திருப்பி இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 kilometers, டோட்டலாக 3 kilometers டெய்லி 3 kilometers ஜாகிங் பண்ணிடுவேன். ஜாகிங் பண்ணுறதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயம், ஒன்று நம்ம பாடியை லூஸாக வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து ஜாகிங் பண்ணும்போது நிறையா கிராம்ஸு கையில் காலில் நிறைய கிராம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச்சிங், ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபுல் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நம்ம பாடி லூஸ் ஆகும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் பாடி வார்ம் அப் பண்ணணும். எடுத்தவொடனே ஜாகிங் போகக்கூடாது. வார்ம் அப் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட் வாக்கிங் இல்லை வேறு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா பாடி வார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாகிங் தாராளமாக போகலாம். அவ்வளோதான், திருப்பி நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போக போகிறேன். ஜாகிங்லே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு வீடியோ போடுறேன், வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன், ஜாகிங் முடிஞ்சு. பாருங்கள் எப்படி ஸ்வெட்டாக இருக்குன்னு, ஃபேஸில் பாடி ஃபுல்லாமே ஸ்வெட்டாக இருக்குது. நல்லா ஸ்வெட் பண்ணி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். நல்லா ஸ்வெட் ஆகிட்டீங்க, மார்னிங் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த டேவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த டே. நான் சொல்ல நம்ப மாட்டீங்க, நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வெட் பண்ணுவீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லை நான் இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறத பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதை லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டிப்பாக விட மாட்டீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. மிஸ் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் லெட்ஸ் க்ரோ டுகெதர்.